தினம் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள்னு நம்பர் ஒன் எழுதுனீங்கன்னா அது நெல்லிக்காய் தான். ஏன்னா நெல்லிக்காய் வந்து வெறும் விட்டமின் சியோட சோர்ஸ் மட்டும் இல்லை. நெல்லிக்காய் வந்து நான் முதல்ல பேசுவோம் சொன்ன இம்யூனோசனன்ஸ்னு, அதாவது வயோதிகத்துல படிப்படியா குறையக்கூடிய இம்யூனிட்டிய வந்து நீக்கி அந்த அந்த தன்மையை நீக்கி எதிர்பார்ப்புகளை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய நெல்லிக்காய். அதனாலதான் அதிகமா நவ்வையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்ததுங்கிறது வெறும் அன்பின் அடையாளமோ நட்பின் அடையாளமோ இல்ல தமிழ் மூதாட்டியை உயர்த்த வேண்டிய ஒரு அடையாளம் மட்டும் இல்ல, அவர்கள் முதியவர்கள் அந்த அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய, நான் இளைஞன் எனக்கு கிடைச்சதை விட அந்த அம்மாவுக்கு கொடுத்தா இன்னும் அவர்கள் நெடுநாள் வாழ்வாங்க, நெடுநாள் தமிழ் சமூகம் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அவங்களுடைய லாஞ்சிட்டிவிட்டியை கூட்டணும்னு கொடுத்த கனிதான் நெல்லிக்காய். இன்னைக்கு நேரத்துலங்க 3000 வருஷமா நெல்லிக்காய் நம் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. நாவல் படம் 2000 வருஷமா நம்ம நாவலை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனா நெல்லிக்காயும் நாவலும் நம் வீட்டு பழக்கடையில் இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அது எனக்கோ தேடி போனா எங்கேயோ ஒரு இடத்துல கூறு போட்டு நாவல் படம் கிடைக்கலாம், எங்கேயோ ஒரு கூறுல இருந்து எடுத்து வந்தா இருக்குமே ஒழிய நாம அலங்கரிக்கிறதெல்லாம் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் ஆப்பிள், அப்படியே வாஷிங்டன் ஆப்பிள், கலிபோர்னியன் கிரேப்ஸ், நியூசிலாந்துல இருந்து கிவி, அப்புறம் வந்து மடகாஸ்கர்ல இருந்து ஒரு பெரிய ஆரஞ்சு, அவை எல்லாம் இருக்கிறதோட நம்ம ஊர் வாழைப்பழம், திண்டுக்கல்ல இருந்து பன்னீர் திராட்சை, இங்க இருந்து கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய், இங்க இருந்து கிடைக்கக்கூடிய நாவல், அது அதை விட மிகச்சிறப்பானது நண்பர்களே. அப்படியான பழங்களை நாம் வந்து தினசரி உணவாக எடுத்துக்கணும், பழங்களாகவோ பழச்சாறுகளாகவோ நம்முடைய உணவாக எடுத்துக்கணும். அது உடலை உறுதி செய்வதற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.